ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ண படம் தான் உங்கள் கிருஷ்ணன். ஸோ ஸ்கெடியூல் ஃபோருக்கு உண்டான ஹைலைட்டட் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஹைலைட் பண்ணியிருக்கிற பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ பதிவு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டைமிங் டீட்டெயில்னு ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாக்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் டேபிள் காலத்தில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சண்டே ஈவினிங் லைவ் டெஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான பிடிஎஃபும் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் அந்த ஒரு பிடிஎஃப். ஸோ இது வந்து தமிழ் மீடியம் ஆஸ் வெல் அஸ் இங்கிலீஷ் மீடியத்துக்கு ரெண்டு பேத்துக்குமே செப்பரேட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா டோட்டலாக 23 பேஜ் தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தோன்னா 10 லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாக்ஸ், அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டேபிள் காலம் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரே பிடிஎஃபாக கொடுத்துருக்கோம். ஸோ இது ஃபர்தராக வந்து நீங்கள் எக்ஸாம் அப்போ வந்து பார்த்தோன்னா ரீகால் பண்ணுறதுக்கும், ப்ளஸ் அந்த இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத செப்பரேட்டாக நம்ம அதை அலைன்மெண்ட் பண்ணி அதை செப்பரேட்டாகவே டெஸ்ட் வைக்கிறோம், சரிங்களா? ஸோ மொத்தம் 10 லெசன். அதில் வந்து மொதல் 3 லெசன் வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக்கு மென்ஷன் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸில் இருக்கக்கூடியது பாட வரியாக வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேத்துக்குமே இருக்கும். ஸோ இது வந்து தமிழ் மீடியத்துக்கு டோட்டலாக 23 பேஜ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கு. ஸோ ஆஸ்யூஷுவல் என்ன தமிழுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ ஆஸ் யூஷுவல் அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு மொதல் 3 பாடம் வந்து அந்த 10th சோசியல் சயின்ஸில் இருக்கக்கூடியதும், அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 8th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக் 2005 எடிஷனில் இருக்கக்கூடிய அந்த 7 லெசனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இது ஃபர்தராக வந்து நீங்கள் டெஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிங்க, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கும் யூஸ் பண்ணிங்க. ஸோ இந்த பிடிஎஃப் அகைன் நீங்கள் எங்கிட்ட கேட்டாலும் இவங்க எங்கிட்ட இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுங்க, ப்ளஸ் படிச்சுட்டு டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணிங்க. சும்மா டவுன்லோட் பண்ணி சேவ் வைக்கிறதுல சேவ் பண்ணி வைக்கிறதுல பிரோஜனமே கிடையாது, ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். இந்த பிடிஎஃபோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பிடிஎஃப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிட்டு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலோட சந்திக்கலாம். இது கிறிஸ்டோபடம் கிருஷ்ணன். தேங்க்யூ.